எசேக்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 29வது வசனம். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்றார். பிதாவே, உம்முடைய முகம் சபைக்கு வெளிப்படுவதாக. உம்முடைய முகத்தின் பிரகாசம், உம்முடைய முகத்தில் இருக்கிறதான அறிவாகிய ஒளி எனக்குள்ளும் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளும் இறங்குவதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலே உம்முடைய முகத்தின் பிரகாசம் இறங்கட்டும். ஏனென்றால் இவர்கள் மேல் உம்முடைய ஆவியை ஊற்றியிருக்கிறீர். நீர்தான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர், ஆவியை பெற்ற ஜனங்கள் என் முகத்தை மறைக்க மாட்டேன் என்று. ஆகவே எங்கள் எல்லாருக்கும் உம்முடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் வெளிப்படுத்தி கொண்டே இரு. தாவீதை சொன்னது போல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்குகிறேன். அவன் ஜெபித்தான், உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும் என்று. அதை போல கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக ஜெபித்த தாவீதை போல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே சில குறைகள் உண்டு, கோபங்கள் உண்டு, எரிச்சல்கள் உண்டு, முறுமுறுப்புகள் உண்டு. அதன் மத்தியிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய முகத்தை தேடுகிறோம். எந்த முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே, உம்முடைய முகத்தை தேடுகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளிலே எனக்குள்ளே இருந்து உம்முடைய வார்த்தையை கொடுங்க. உம்முடைய வார்த்தை ஆவியாகும் ஜீவனாக இருக்கட்டும். என் நாவோடு கூட, என் உருவத்தோடு கூட உம்முடைய உருவம் இணைந்து கொள்ளட்டும். உம்முடைய பிள்ளைகள் வசனத்தின் விளக்கத்தை புரிந்து அதை செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. துதிக்கான மகிமையெல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆவியை ஊற்றினபடியினால் முகத்தை மறைக்க மாட்டேன். அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டபடியினாலே அந்த ஆவியானவர் தன் முகத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கும் அவருடைய முகத்திற்கும் ஒரு நெருங்கிய சம்மதம் இருக்கிறது. அதனால தான் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெறப்பட்ட அந்த ஆவியானவர். அப்படி என்றால் அந்த முத்திரை குத்தப்பட்ட உடனே, அந்த முத்திரை குத்தப்பட்ட பின்பு நீ கர்த்தரை விட்டு தூரம் போனாலும் உன்னை விடமாட்டார், உன்னை விரட்டி விரட்டி பிடிப்பார். அதனால தான் நீங்கள் முத்திரையாய் பெறப்பட்ட ஆவியானவர். ஆகவே அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, அபிஷேகத்தை பெற்றுவிட்டு நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் போகலாம் என்று நினைக்கக்கூடாது. எப்படியாவது விரட்டி விரட்டி பிடிப்பார். ஒருவேளை நீங்கள் போகும்படி தூரத்தில் விட்டு விடுவார், ஆனால் குடுமி அவர் கையில் தான் இருக்கும். நீங்கள் தூரத்தில் போக போக திடீர்னு ஒரு லிமிட் வரும்பொழுது சுண்டி இழுப்பார். இழுத்தா நீங்கள் அவர்கிட்ட தான் வந்து சேரணும், நான் அவர்கிட்ட தான் வந்து சேரணும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை 139வது சங்கீதத்தில் 7வது வசனத்தில் பார்க்கிறோம். 139வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசியுங்கள். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? அப்படின்னா நான் மறைஞ்சு போகணும்னு பார்க்குற ஆண்டவரே, ஆனால் உம்முடைய ஆவியானவர் வெளிப்படுத்திருந்தாரே, நான் எங்கே இருக்கேன், எங்கே போகிறேன்னு. நீ கர்த்தரை விட்டு தூரமாக போகணும்னு நினச்சா போகவே முடியாது. அதான் உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன். வாசிமா, உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் அப்படின்னா என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா. அப்படின்னா உம்முடைய ஆவியை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. ஏன்னா முத்திரை போட்டேரு, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், முத்திரிக்கப்பட்ட கிணறுன்னு சொல்லிட்டேரு. ஆகவே உம்முடைய ஆவியை விட்டுட்டு நான் எங்கே ஓடுவேன்? 8 வயசில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவன் நான். 8 வயசில் என் தகப்பனாருடைய கையில் ஞானஸ்நானம் எடுத்தவன். ஆகவே 11 வயதில் கத்தரை விட்டு தூரமாக போக ஆரம்பித்தேன். என் டீனேஜ் பருவமெல்லாம் கத்தரை விட்டு தூரமாக போனேன். சில குறிப்பிட்ட பாவங்களில் விழவேண்டிய சூழ்நிலையில் அந்த நபரே எனக்கு ஆலோசனை சொல்லி வெளியே அனுப்பிவிட்டாங்க. ஏனென்றால் அந்த இடத்துல கிரியை செய்தது கர்த்தருடைய ஆவியானவர். என்ன குடித்தேன், வெறிச்சேன், ஆனால் சில பாவங்களில் கர்த்தர் என்னை விழாதபடி தடுத்து கொண்டே இருந்தார். சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாவத்தினுடைய கிளைமேக்ஸ்க்குள்ளே போகிற நேரத்தில் கர்த்தர் உங்களை தூக்கிட்டு வருவார். நீங்கள் விழ விடவே மாட்டார். என்னடா இந்த சான்ஸை நான் எப்படி விட்டேன், அருமையான சான்ஸை நான் இழந்துட்டேன்னு நீ யோசிப்பீங்க. இது உங்களை பார்த்தா தெரியாது, ஆனால் உங்கள் உள்ளத்துக்குள்ள உள்ளத்தின் அடிமட்டத்தில் இது தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில், இப்படிப்பட்ட பாவம் செய்யக்கூடியதான சூழ்நிலையில் நான் எப்படி தப்பிச்சேன் அப்படின்னு யோசிப்பீங்க. என்னென்னா
நீங்கள் கர்த்தருடைய ஆவியை பெற்றவங்க. அவருக்கு மறைவாக ஒன்றுமே செய்ய முடியாது. அதான் உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் என்னத்தை செய்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், எங்கே போனால் நீர் பிடித்து கொள்ளுகிறீரே, எங்கே போனால் நீர் அங்கே வந்து நிற்கிறீரே. அதான் அவன் சொல்கிறான், ஆவிக்கு மறைஞ்சு போகலான்னு சொல்லி வானத்திற்கு உயர ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் என்று சொல்கிறான். அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆவிக்கு மறைஞ்சு போகணும்னு எவ்வளவோ பிரயாசப்பட்டேன். அந்த நேரத்திலாம் ஒரு சிக்ஷை விழும், ஒரு பயங்கர சிக்ஷை வரும். ஒரு நாள் என்னுடைய மேலே படுத்திருக்கேன், பயங்கர குடிகாரன், பயங்கர மோசமானவன். என்னுடைய வேலைக்காரி ஓடி வந்து சொன்னால், அம்மா சீரியஸாக இருக்காங்க, கீழே வாங்க, உங்களுக்கு தேடுறாங்கன்னு. கீழே போகிறதுக்குள்ளே எங்கள் அம்மா உயிர் போயிட்டுது. போய் கதறினேன், ஆண்டவரே இந்த நேரத்தில் என்னுடைய தாயாரை எடுத்துக்கிட்டால் நான் ஒரு அனாதை போல் மாறிடுவேன், எடுத்துடாதே ஐயா, நீர் எடுக்காமல் இருந்தேன்னா ஆண்டவரே நான் சினிமா பார்க்குறதே விட்டுருதேன். எவ்வளோ பெரிய தியாகம் பார்த்தீங்களா, அந்த நாளில் அதான் பெரிய பாவம், சினிமா பார்க்குறதே விட்டுருதேன் அப்படின்னேன். அதே மாதிரி விட்டுட்டேன். அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே என் தாயாருக்கு மூச்சு வந்தது. அதான் அந்த ஆவியானவர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளோடு கூட போராடுகிறார். இதே மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இருக்குது, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித்தியாசமாக இருக்கும். அவன் போராடுறார். அதான் ஆவியானவர் போராடுகிற தேவன். கொஞ்ச நாள் கழிச்சது பக்கத்தில் தியேட்டரு ஜோசப் டெக்கிஸ் படுத்திருக்கிறேன், ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்குது, என் காதில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, என்னை இழுக்க ஆரம்பிச்சுது. எந்திரிச்சு ஓடி போய், ஒரு படம் தானே ஆண்டவர் விட்டுருவார் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் போய் உட்கார்ந்தேன். அப்போ எனக்கு பயங்கரமான அந்த கருங்குஷ்டம் போடும், அந்த ஆவியானவர் போராடிட்டு இருக்கார், கருங்குஷ்டம் மூஞ்சி முழுதும் இருக்குது. தியேட்டரில் என் ஃப்ரெண்டோடு போய் உட்காந்துருக்கிறேன், கழுத்தில் அப்படியே சொரியல் எடுக்க ஆரம்பிச்சிது. என்னடா இது, நெத்தியில் வந்த சனியை கழுத்துலேயும் வந்திருக்கும் போலன்னு சொல்லி சொரிஞ்சிக்கிட்டு பக்கத்தில் என் ஃப்ரெண்டை பார்த்து, கழுத்தில் ஏதோ உழுதோ அப்படின்னேன். அவன் கழுத்தை பார்த்தான், கழுத்துலேருந்து நீராக கொட்டுது, நெத்தியிலிருந்து அதே காரியம் உன் கழுத்துலேயும் வந்திருக்கு. நீங்கள் எந்திரிச்சு பாதி சினிமாலேயே ஓடி வந்தேன், ஓடி வந்து வீட்டுக்கு பக்கம்தான் வந்து வசனத்தை திறந்தேன். பிரசங்கியின் புஸ்தகத்தில் அந்த வசனம் இருந்தது, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை செய்தால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நலம். கர்த்தர் டைரக்டாக அந்த ஆவியானவர் என்னோடு கூட போராடினார். இப்படி தான் என்னை போராடி போராடி, அதான் இந்த வசனத்தை எடுக்கும்பொழுது எனக்கு இந்த ஞாபகம் தான் வந்தது. அப்படின்னா 8 வயசில் என்னை ஆவியனால் முத்திரித்த ஆண்டவர் என்னை விடவே இல்லை, துரத்தி துரத்தி பிடிச்சார். அதே போல் இன்றைக்கு பரிசுத்த ஆவியை நீ பெற்றுவிட்டு நீ கர்த்தரை விட்டு தூரமாய் போனால் உன்னை சிக்ஷித்து அல்லாவிட்டால் பட்சித்து கொண்டு வருவார். கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் உன்னை தொடுவார். உன்னுடைய ஆவிக்கு மறைவாய் எங்கே ஓடுவேன், ஏன்னா உன்னை நான் முத்திரிச்சதே என் முகத்தை உனக்கு வெளிப்படுத்துவதற்கு, உன் மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக என் ஆவியினால் உன்னை முத்திரிச்சேன். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்தது எந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய முகம் மறைக்கப்படுது, காட்டப்படுது அப்படின்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 139வது சங்கீதத்தில் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க 139:5. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி, நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். அப்படி என்றால் ஆண்டவர் என்ன செய்கிறார், சில நேரத்திலே ஆவியால் நிரப்பப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கடுமையான நெருக்கத்தின் நேரத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். சில நேரத்தில் அந்த நெருக்கத்தின் பாதையை பார்க்கும் பொழுது, ஐயா என்னை விட்டுரும், நான் வேணால் தனியாக போயிருந்தேன், உமக்கு எனக்கு நான் வேணால் நரகத்துக்கு வேணால் போயிருந்தேன், சில நேரத்தில் நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்க, என்னை விட்டுரும், நான் வேணால் நரகத்துக்கு போயிருந்தேன், எதுக்கு என் மேலே உமக்கு அவ்வளோ அக்கறை, ஏன் விரட்டி விரட்டி பிடிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் கேட்டிருப்பீங்க. ஆனால் உங்களை தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பாக நீ பரலோகத்தின் மகன் உன் மேலே முத்திரை போட்டார், ஆகையினால் உன்னை துரத்தி துரத்தி பிடிக்கார். அவருடைய அன்பு எவ்வளவு விசேஷமானது. ஹல்லேலூயா.
அப்போ உன அந்த நெருக்கத்தின் சூழ்நிலை அதிகமாக நெருக்கம் வரும்பொழுது நமக்குள்ள என்ன செய்யணும், வெளியே வந்துடணும். அந்த நெருக்கத்திலேருந்து எப்படியாவது வெளியே வந்துடணும், எந்த வழியிலையாவது வெளியே வந்துடணும் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அந்த நேரத்தில் அவருடைய கரம் நம்மை மூடுகிறது, நம்ம வெளியே வர விட மாட்டார். எப்படி வெளியே வரணும்னா, அங்கே வெளியே வரக்கூடியதான சூழ்நிலை வெளியில் இல்லை. வெளியில் நீ பிழைக்க வேண்டியதான பணம் எல்லாத்தையும் அடைச்சிருந்தார், உன் சொத்து சுகங்கள்லாம் பிடுங்கிருந்தார். நீ வெளியே வந்தால் பிச்சை எடுத்தால் கூட உனக்கு பிச்சை கிடைக்காது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படின்னா வெளியே வராதபடிக்கு அந்த நெருக்கத்திலேயே வச்சு தம்முடைய கையை என் மேல் வைக்கிறார். நான் பிரசங்கம் பண்ணுறதுனால நீங்கள் சரியாக வந்துட மாட்டீங்க, உங்களை நெருக்கும் போது தான் நீங்கள் சரியாக வருவீங்க. அப்போ தான் என் பிரசங்கம் என்னென்னு உங்களுக்கு புரியும். அப்படின்னா அந்த நெருக்கத்தில் என்ன செய்கிறோம், ஆண்டவரே என்னை விட்டுருவோன்னா விட மாட்டேங்கார். ஆண்டவரே முன்னுக்கு போக விடும், பின்னுக்கு போக விடும், ரெண்டும் விட மாட்டேங்கிறன்னா அதுவும் விட மாட்டார். பேசும் ஆண்டவரே பேசவும் மாட்டார். இப்படியே இருக்கும்பொழுது அவருடைய கையை நம்ம மேலே வைக்கார். கை என்பது அவருடைய கை எப்படிப்பட்ட கை, அணைக்கிற கரம். அந்த கை எப்படிப்பட்ட கரம், நீதியின் கரம். அதனால தான் ஏசாயா 41:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியின் கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். அப்போ அந்த நெருக்கத்தில் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கு காரணம் அந்த நீதியின் கரம் நம்ம தாங்குது. அந்த சமூகம் எனக்கு முன்பாக செல்லும். உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன வருகிறது, இழைப்பார்கள். அப்படின்னா அந்த நீதியின் கரம் அந்த நெருக்கத்தின் பாதையில் தாங்குகிறபடியினாலே, அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், அங்கே ஒரு மரண இருள் என்கிறதான நெருக்கம் நம்ம சூழ்ந்து கொள்ளுது. பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் என்ன, தேவரீர் அந்த பள்ளத்தாக்கிலே என்னோடு கூட இருக்கிற, உன்னுடைய கரம் என்னை தாங்குகிறது, அங்கே ஒரு இழைப்பார்தல். அப்படின்னா நெருக்கத்தில் நம்ம சாக மாட்டோம், அங்கே ஒரு இழைப்பாறுதல், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே ஒரு இழைப்பாறுதல். அப்படிப்பட்ட நெருக்கம் வரும்போது நம்ம எப்படி இருப்போம், நெருக்கம் வந்திருக்குது சோதரம், அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், நெருக்கம் என்னை சூழ்ந்து கொண்டது, நெருக்கம் என்னை சூழ்ந்து கொண்டது. அப்படியா ஜெபிப்போம், நம்முடைய ஜெப சத்தமே மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு போராட்டத்துக்குள்ளே போகிறீங்க, ஒரு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டீங்க, விழுந்துட்டு அப்படியே முங்கிக்கிட்டே இருக்கீங்க, எப்படி சொல்லுவீங்க, என்ன காப்பாத்துக்க, இப்படி சொல்லுவீங்களா, என்னை காப்பாற்றுங்கள், அப்படியா சொல்லுவீங்க, எப்படி சொல்லுவீங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, யாராவது என்னை காப்பாற்றுங்களா, அப்போ தான் வாயில் இருக்க அத்தனை பொருளும் தெரியும். அப்போ அந்த நேரத்தில் நம்முடைய சத்தமே மாறிப்போகுது. அப்போ நெருக்கத்திலே எப்படி நம்ம ஜெபிக்கிறோம், நீங்கள் எப்படி ஜெபிச்சிருப்பீங்க உங்களுக்கு தெரியும், நான் எப்படி ஜெபித்தேன் அது எனக்கு தெரியும். வாசிங்க அந்த வசனத்தை, 18:6 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, எப்படி கூப்பிட்டேன், நெருக்கத்தில் எப்படி கூப்பிடுவாரு, ஆண்டவரே. சில நேரத்தில் நாம் டேப்பை திறந்து வச்சுட்டு தெய்வமே வாழ்வு கலந்துருங்க, சத்தமிடாதீங்க, என் நெருக்கம் எனக்கு தானே தெரியும், அல்லேலூயா. அப்படி நான் எப்படி சொல்றோம், என் தெய்வமே எனக்கு இரணம். சங்கீதக்காரன் எப்படி கூப்பிட்டேன்னு சொல்றாரு, கீழே வாசிங்க, கீழே வாசிங்க, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டு, அபயமிட்டேன். அது சாதாரண ஜபம் அல்ல, தனி ஜபம் வேறு, சாதாரணமா ஜனக்கு விடிய கால தோறும் எழுந்திருச்சு ஜபிக்கிறது வேறு, ஆனா நெருக்க வரும்பொழுது எப்படி கூப்பிட்டு, ஐயோ என் தெய்வமே, எதுவரைக்கும் காணாதவர் போல மௌனமா இருக்கிறீர், எனக்கு இறங்க மாட்டீரா, அபயம் எடுக்கிறேன், அபயம் எடுக்கிறேன். நீங்க இந்த சங்கீதத்தெல்லாம் ஃபீல் பண்ணி வாசிக்கணும், அப்பதான் அது ரசிக்கும். அப்ப அபயம் விடும் பொழுது கத்தர் எங்க போயிட்டாரு, அவர் கேளாதவர் போல தூரத்துக்கு போயிட்டாரு, எங்க போனாரு, வாசிங்க, வாசிங்க, தமது ஆலயத்திலிருந்து இவர் நெருக்கத்துக்குள்ள, இவர் நெருக்கத்துக்குள்ள நம்ம கூட கடக்க வேண்டியவர், இவர் ஏன் ஆலயத்துக்கு போறாரு, வம்பு தானது, இவர் எங்க போயிட்டாரு, தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். அந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறோம் அந்த நெருக்கத்துல அவர் பக்கத்துல இருந்தா, பக்கத்துல இருந்தாலும் அவருக்கு அதே சத்தம் தான், காதை உண்டாக்கினவர், கேளாரோ கண்ணை உருவாக்கினவர். நீங்க சத்தமா கூப்பிட்டாலும் சரி, லைட்டாக கூப்பிட்டாலும் சரி, தேவாலயத்துக்கு போனாலும் சரி,
அவருக்கு நம்ம சத்தம் கண்டிப்பாக கேட்கும். ஆனால் நம்முடைய ஆதங்க எப்படி நெருக்கம் வரும் பொழுது கத்தர் கேளாதவர் போல இருக்கிறாரு, கேட்கலையோ ஆண்டவரே அப்படி அவரை நோக்கி அபயமிட்டேன். அப்போ அவர் எங்கே இருக்காரு? ஆலயத்தில் இருக்கார். வம்பு தானே அவருக்கு, நெருக்கத்தில் நம்ம கூட இருக்க வேண்டியவர் ஆலயத்துக்கு போயிட்டார். சரி, ஆலயத்தில் அபயமிடும் பொழுது அவர் என்ன செய்யறார்? ஆலயத்திலிருந்து, தமது ஆலயத்திலிருந்து அதை என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அந்த அளவுக்கு சத்தமிட்டு இருக்கான் சங்கீதக்காரன். அவனுடைய கூக்குரல், அதாவது ஒருவேளை வெளியே கத்தாம இருந்திருக்கலாம் ராஜாங்கிறமனா, உள்ளுக்குள்ள கூக்குரல். உன்னுடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும்பொழுது சில நேரத்தில் நீ தனியா இருந்து, இயேசுவே நீ இருக்கிறீரா, உண்மையிலே நீ இருக்கிறீரா, எனக்கு தெரியல ஐயா, நான் தெரிஞ்சு கொண்ட ரட்சிப்பு சரிதானா, நான் தெரிந்து கொண்ட பாதை சரிதானா, அப்படி கதறி இருக்கிறீல்ல, கதறி இருக்கிறல. ஆனா உன் கூப்பிடுதல ஆலயத்திலிருந்து கத்தர் கேட்பார். ஏன்னா உன்னை கத்தர் பரிசுத்தாவியினாலே முத்திரை போட்டிருக்கிறார். என் முகத்தை நான் மறைக்க மாட்டேன், மறைக்க மாட்டேன். அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, பேதுரு அப்படிதான் படகிலிருந்து கீழே இறங்கினான். இறங்குற வரைக்கும் நடக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது, ஜாலியாக நடந்தான். ஆனால் கீழே அவன் தண்ணியினுடைய கொந்தளிப்பை பார்த்த உடனே அமிழ்ந்து போக தொடங்கினான். டிஸ்டன்ஸ் பார்க்குறான், இவ்வளோ டிஸ்டன்ஸ் வர்றதுக்குள்ளே நான் அமிழ்ந்து போவேன். உடனே அவன் கத்துறான், ஐயரே இறங்கும், அமிழ்ந்து போகிறேன். அப்படி தான் கத்திருப்பான், இப்படியே கத்திருப்பான், ஐயரே இறங்கும், நான் அமிழ்ந்து போகிறேன். இப்படி சொல்லியிருப்பானா? எப்படி கத்திருப்பான்? இந்த மாதிரி கத்திருப்பான், ஐயரே இறங்கும். நீங்களும் நான் அப்படி தானே கூப்பிட்டோம் நெருக்கத்தில். இங்கே நல்ல பிள்ளை மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் எத்தனை பேர் புருஷனை வேலைக்கு அனுப்பிட்டு, ஐயரே இந்த பையன் டெய்லி குடிச்சிட்டு வரானே, ஐயரே இறங்கும், மொழிகிட்டு இருக்குதே என் குடும்பம், கடன் புரட்சியில் மொழிகிட்டு இருக்குதே, ஐயரே இறங்கும், ஒவ்வொரு நாளும் இந்த பய குடிச்சிட்டு வந்துட்டு சாட்டிஸ் மாதிரி அடிக்கிறான், ஐயரே இறங்கும். கூப்பிட்டுருக்கீங்களா? கையை வைத்து சொல்ல மாட்டேன், மாட்டிக்கிடுவீங்க. அப்போ ஒவ்வொரு தரம் அப்படி தான் கூப்பிடுறோம். ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு? இந்த நெருக்கம் வந்தால் தான் என்ன தேடுவான்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நான் எப்பொழுதும் ஒரு கதை சொல்கிறது உண்டு, கூட்டுப்புழு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வண்ணத்து பூச்சி, அதுக்கு சிறகு முளைக்கணும்னா கூட்டுக்குள்ளேருந்து அதே வெளியே வந்தோம். வெளியே வரும்பொழுது எப்படி வரும் தெரியுமா? அப்படி நெளிச்சு கிழிச்சு 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 வந்து அந்த நெளிவிலேயே அதுக்கு ரெக்க முளைச்சிடும். நம்ம போய் ரொம்ப கஷ்டப்படுறதுன்னு எடுத்து விட்டால் செத்து போவோம். செல்லத்தில் விசுவாசிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம எடுத்து விடுவோம், அது செத்தே போவோம், சபைக்கே வராது, அது கத்தருடைய ஆலயத்துக்கே வராது. செல்லத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, கொஞ்சம் கடன் கொடுத்து உதவுன்னா அது அப்படியே போயிடும், கடனை வாங்கிட்டு போயிடும். அதுவாக பிரயாசப்பட்டு ஜெபிச்சு ஆண்டவுடைய, நான் பார்த்துட்டேன் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சேன்னா, அத்தனை பேர் என் தலையில் மண்ணளி போட்டாங்க. இப்போ பார்த்துட்டேன், நீ செத்தாலும் உனக்கு உதவி செய்கிறது கிடையாது, செய்கிறது கிடையாது. அன்னைக்கு சர்ச்சு முடிச்சு போயிட்டுருக்கேன், பாஸ்டர் பாஸ்டர், அந்த இறக்கத்துக்குள்ளே ஒருத்தி ஓடி வரா, எனக்கு பயம், அவள் கீழே விழுந்தா நான் பிடிச்சா அது வேற கதை கட்டிடுவானே, என் எம்மா மெல்ல எம்மா கீழே விழுந்துடாதுன்னு. என்ன எதுக்கு எடுத்தாலும் கதை கட்டுறாங்க நம்ம ஆட்கள், நம்ம ஆட்கள் இல்லை, சில ஆட்கள் எதுக்கு எடுத்து பாருங்க, பாஸ்டர் போனார், அது விழுற மாதிரி வர இவர் தாங்கி பிடிச்சிக்கிட்டாரு, இது வேற கதை, அது எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் எம்மா மெல்ல கீழே விழுந்துடாத, கீழே விழுந்து வந்த பாஸ்டர் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, ஒரு 20,000 ரூபா கொடுங்க. கொடுக்கவே மாட்டேன் போ, ஏன்னா நான் பார்த்துக்கிட்டேன், கூட்டுப்புழுவை நம்ம வெளியே எடுத்து விட்டா செத்து போகும். அதுவே ஜெபிச்சு தேவ சமூகத்தில் காத்திருந்து அது அந்த கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆக்கணும். அப்போ தான் அது கத்தரை விசுவாசிக்கும். அல்லைன்னா அடுத்த ஒரு தேவை வந்ததுன்னா என்கிட்ட தான் வரும். நான் எத்தனை தடவை உங்களுக்கு சந்திக்க முடியும் உங்கள் தேவையை? யோசிச்சு பாருங்க, 10 தடவை கொடுப்பேன், 11வது தடவை கொடுக்கலன்னா அதை தான் பெருசாக சொல்லுவீங்க, பாஸ்டர்கிட்ட போனேன், பாஸ்டர் எனக்கு உதவி செய்யலை, ஆவியின் கனிகளை பற்றி பேசுகிறாரா, அவருக்கு அன்பே கிடையாது, பேசுதுங்க சிலதுங்க. இதுக்கு ஒரு தடவையும் கொடுக்காமல் இருந்தால் எனக்கும் நஷ்டம். எங்கள் அப்பா எப்பொழுதும் சொல்லுவாங்க, கொடுத்து பொல்லாதவங்களாகிறத விட கொடுக்காமலே பொல்லாதவங்களாகிரு. அதெல்லாம் பொன்னெழுத்தில் பொதிக்கப்பட வேண்டிய வார்த்தை. சில ஆட்களுக்கு கொடுத்து கொடுத்தே நம்ம கெடுத்துப்படுறோம், அதனால் கொடுக்காமல் பொல்லாதவங்களாயிரு, அது பிரச்சனையே கிடையாது. அப்படினா சில நேரத்தில் கத்தர் நம்மளை போராட்டத்தின் மத்தியில் தான் கத்தர் அதிகமாக தேட வைப்பார். அப்போ தான் ஜபம் கூடும், அப்போ தான் உபவாசம் கூடும். அப்போ ஒரு மனுஷனை 40 வருஷமாக குருடனாக போட்டார். நீங்களும் நானும் டாக்டராக இருந்தால் அவனுக்கு பார்வை கொடுக்க எப்படியா முயற்சி செஞ்சுருப்போம்.
நாற்பது வருஷமாக போயிட்டு அவர் பாட்டில் அவனை கடந்து போகிறாரு. அவன் 40 வருஷம் நெருக்கத்தின் பாதையில் இருந்தான். 40 வருஷம் அப்படியே கடந்து போகும்பொழுது தூர போயிட்டார். யார் போகிறது? இயேசு போகிறார். இயேசுவா, இயேசுவா, எங்கே போகிறாரு? எங்கே போகிறார்? தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். எல்லாரும் அதட்டுறாங்க, பேசாமரு, பேசாமரு, என் வேதனை எனக்கு தான் தெரியும். 40 வருஷம் நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். எல்லாரும் ஒரு காட்சியை பார்த்துட்டு அதை பாரு, இதை பாரு, இதை பாரு, அதை பாருங்கும் போது நான் பார்க்க முடியாதபடி தவிக்கிறது எனக்கு தான் தெரியும். தாவீதின் குமாரனே, என் போராட்டம் எனக்கு தான் தெரியும். உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய கஷ்டத்தை வேற யாரும் சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த நெருக்கத்தின் மத்தியில இந்த குருடன் கூப்பிடுவது போல, ஒரு பேதர் கூப்பிடுவது போல, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். அந்த நேரத்தில் கர்த்தர் தேவனுடைய ஆலயத்திலிருந்து என் கூக்குரலை கர்த்தர் கேட்டார். ஒரு நாள் நான் பயங்கர குடிகாரனாக இருக்கும் பொழுது, இதை சொல்ல வெட்கப்படுகிறேன், ராத்திரி ஒரு மியூசிக் ப்ரோக்ராமுக்கு போயிட்டு 2 மணிக்கு குடித்து விட்டு வீட்டுக்கு வருகிறேன். என்னுடைய தாயார் 2 மணிக்கு கதவை திறந்தார்கள். எனக்கு பயம், வாயிலெல்லாம் குப்பு குப்புன்னு வாட வருது. ஐயோ, எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டா அழுவாங்களே, அந்த ஒரு பாசமும் உண்டு. இப்படியே என்னை மேலையும் கிளையும் பார்த்துட்டு சொன்னாங்க, குடிச்சியாடான்னாங்க. இப்போ என்ன அப்படின்னு, ஏண்டா ஏண்டா, மாமி பேசாமருங்க, கீப் குவைட், பேசாதீங்க. ஏண்டா, நீ ஒரு பாஸ்டருடைய மகன்டா, நீ ஒரு பாஸ்டருடைய மகன்டா, ஊழியக்காரருடைய மகன்டா. நானும் ஊழியும் செய்ய, உங்கள் அப்பா ஊழியும் செஞ்சாங்கப்பா, எங்கள் பேரை கவலைப்படுத்துறியே. இந்த பாரு, வாய் பேசக்கூடாது, ஷட் அப். அன்னைக்கு எங்கள் அப்பா இறக்கும் பொழுது நான் கண்ணீர் விட்டு போராட்டத்தில் கலங்கினேன். எங்கள் அப்பா, எங்கள் ஆண்டவர் உயிர் கொடுத்தாரா, அந்த ஆண்டவர் எனக்கு தேவையில்லை, போங்க, வழி விடுங்க, போயிட்டேன். ஆனால் கீழே இருந்து ஒரு மரண ஓலம் கேட்டுச்சு. அது என்ன? ஆண்டவரே, மற்ற ஜபத்துக்கும் அந்த ஜபத்துக்கும் வித்தியாசம். தெய்வமே, என் மகனை ரட்சிக்க மாட்டீரா, என் மகனை ரட்சிக்க மாட்டீரா, என் ஊழியத்தை நாசம் பண்ணுறானே, ஒன்று அவனை ரட்சியும் அல்லனா எடுத்துக்கிடும், இப்படியே ஜெபம் பண்ணாங்க. இது என் தாய் போட்டதான மரண ஓலம். அந்த போராட்டத்தின் உச்ச நிலைமைக்கே அவர்கள் போய்விட்டார்கள். அடுத்த நாள் காலையில் அவர்களுடைய தலையினை போய் தொட்டு பார்க்கிறேன், தலையினை முழுவதும் நனைந்திருக்கிறது. ராத்திரி முழுவதும், அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ராத்திரியிலே என் படுக்கையை ஈரமாக்கினேன், என் தலையணையை ஈரமாக்கினேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ படுத்திருக்கிற தலையணை, உன் வாழ்க்கையில் வருகிற போராட்டத்தின் நிமித்தமாக தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டு, என் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு அபயமிட்டு ஈரமாக்கி கொண்டிருக்கிறாயா? தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையை கர்த்தர் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை நம் பக்கத்தில் இல்லாதவர் போல் அவர் காட்சி கொடுக்கிறார். இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு போகும் பொழுது முன்னுக்கு சமுத்திரம், பின்னுக்கு பார்வோனுடைய படை வந்து கொண்டிருக்கும் பொழுது முன்னுக்கு சென்றதான தேவ பிரசன்னம் விலகி பின்னுக்கு போனது. சில நேரத்தில் முன்னுக்கு உன் பிரசன்னமாய் போய்கொண்டிருந்த கர்த்தர் விலகி பின்னுக்கு போகிறார். அதே போல சில நேரத்தில் உன் நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி நீ அபயமிடும் பொழுது கர்த்தர் கேளாதவர் போல இருக்கிறார். உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் சேர்த்தே சொல்லுகிறேன், கர்த்தர் கேளாதவர் போல இருக்கிறார். அந்த நேரத்தில் கர்த்தர் எங்கே போகிறாரு? நியாயமானபடி அந்த மான் உள்ளே இருக்க வேண்டும். ஆனால் இந்த மானுக்கு இப்பொழுது ஒரு பேர் வந்திருக்கிறது. உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்கள். என் நேசர் வெளிமானுக்கும் உள்மானாயிருக்க வேண்டியவர், உள்மானாயிருக்க வேண்டியவர். என் நேசர் வெளிமானுக்கு, வெளிமானுக்கும் மறை குட்டிக்கும் ஒப்பாய் இருக்கிறார், ஒப்பாய் இருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே. எங்க போயிட்டாரு? உனக்கு போராட்டம், போராட்டம் என்பது ஒரு மதில். நீங்களும் நானும் அந்த மதிலுக்குள்ளே சிக்கிக்கொண்டோம். அது ஒரு நெருக்கமான நேரம். அந்த நெருக்க நம்மை சூழும் பொழுது அந்த நெருக்க நம்மை அழுத்தி விடாதபடிக்கு அவருடைய சமூகம், என் நீதியின் கரம் உன்னை தாங்க ஒரு ரிலாக்ஸேஷன் உனக்கு ஆறுதல் கொடுக்கிறார் அந்த நேரத்தில். ஆனால் எங்கே இருக்கிறாரு? உன் பக்கத்தில் இல்லை. எங்கே போயிட்டாரு? மதிலுக்கு புறம்பே போய்விட்டார். வாசிங்கள் அந்த வசனத்தை. அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று, எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகணி வழியாய் பார்த்து. ஹல்லேலூயா. மறைமான், மதில், போராட்டத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம், கரம் நம்மை தாங்க நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் கிடைக்கிறது. ஆனால் மதிலுக்கு புறம்பே நிற்கிறார்.
நீ அபயமிட்டு கூப்பிடுகிறாய். அந்த மதிலுக்கு புறமே நின்று என்ன செய்கிறார், அதுக்குள்ள ஒரு ஜன்னல் இருக்கிறது, ஒரு பலகணி துவாரம் இருக்கிறது. அந்த பலகணி துவாரத்தின் வழியாக என்ன பிரசங்கத்தை நிறுத்திட்டீங்களே, என் முகத்தை பாருங்க, தம்முடைய மலர்ந்த முகத்தை காட்டுகிறார். ஹல்லேலூயா. அந்த அந்த இடத்த பாசிக்கும் போல எனக்கு ஒரு டச்சு, அந்த மலர்ந்த முகம். ரொம்ப போராடுறியா மகனே, ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டியோ, எக்ஸ்ட்ரீம் கஷ்டத்தில் போயிட்டியா, உன் கஷ்டத்தை யாரும் உணர்ந்துக்கிட மாட்டேங்காங்க. ஆனால் பலகணி வழியாக நான் உன்னை பார்க்குறேன். தம்முடைய மலர்ந்த முகத்தை நமக்கு காண்பிக்கிறார். அவரை அந்த மதிலுக்கு புறம்பே அனுப்பி வைத்தது யார், நாம் தான். ஒரு தானியலின் பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாருமே நம்ம மனுஷன் பயம் வரும். என்னதான் ஊழியக்காரனாக இருந்தாலும் எனக்கும் பயம் வரும், உங்களுக்கும் பயம் வரும். அப்படி தானியலுடைய வாழ்க்கையில் சிங்கக்கபியில் போட்டாங்க, அடுத்த நாள் எடுத்துட்டாங்க அப்படின்னு லேசாக சொல்கிறோம். ஆனால் அது உண்மையில்லை. அவனை சிங்கக்குள்ளே கொண்டு போகும் பொழுது என்ன பயம் பயந்துருப்பான். ஒரு சிங்கம் கச்சிக்கும் பொழுதே நடு நடுங்கியிருப்போம் நம்மெல்லாம். ஆனால் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சிங்கங்கள் சேர்ந்து கச்சிக்கும் பொழுது அவன் எவ்வளவு நடுங்கியிருப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதை போல் தாவீது சொல்கிறான், என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவே இருக்கிறது. அப்போ இன்றைக்கு உலக மனுஷர்கள், நீ வேலை பார்க்குற ஸ்தலம், சிலரை பார்க்கும் பொழுது சிங்கம் மாதிரி இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது பயந்து நடுங்குவேன். சில ஃபோன் கால்ஸ் வரும் பொழுது பயந்து நடுங்குவேன். சில மிரட்டல் ஃபோன் கால்ஸ் வரும் பொழுது பயந்து நடுங்குவேன். என்ன செய்யன்னு தெரியாது. உன் ஆத்துமா சிங்கங்களின் நடுவே இருக்கிறது, அப்படிதானே? இன்றைக்கு உன் ஆத்துமாவை கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் ஆத்துமா சிங்கங்களின் நடுவே கிடக்கிறது, என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ சிங்க கபிக்குள்ள போனதான அவனுடைய வாழ்க்கையில் வார்த்தையில் முதல்ல என்ன வந்திருக்கு தெரியுமா, ஆண்டவரே உள்ளே கொண்டு வர மாட்டேன்னு நினச்சேன், என்னை உள்ளே கொண்டு வந்துட்டேரு ஐயா. இன்மை அவனுடைய உள்ளத்தில் யாரெல்லாம் முந்தி அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினாங்களோ அத்தனையும் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். விசுவாச வார்த்தை ஞாபகத்துக்கு வராது, அவிசுவாச வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வரும். எத்தனையோ பரிசுத்தவான்கள் சிங்கங்களுக்கு இரையாகி இருக்கிறார்களே, எத்தனையோ பேர் மரித்திருக்கிறாங்களே, சிங்க கூண்டு தானேயா அவர்களுக்கு அவருடைய முடிவு. இதே போல என் வாழ்க்கை ஆகிவிடுமோ தெய்வமே, இதான் என்னுடைய கடைசி மூச்சோ, கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன். அப்படி அபயமிடுகிற வேளையில் கர்த்தருக்கு எரிச்சல் வந்துட்டது. மதிலுக்கு புறம்பே போய்விட்டார், மதிலுக்கு புறம்பே போய்விட்டார். வெளியே நிற்கிறாரு, ஜன்னலில் கூட முகத்தை காட்டலை, முகத்தை மறைச்சிக்கிட்டாரு. கடைசியில் அவன் ஜெபிக்கிறான், என்னை இந்த சிங்கங்களின் நடுவிலிருந்து என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ரெண்டு ஜெபம் மாறி மாறி வருது. உன்னுடைய பிரச்சனையின் வேளையில் ரெண்டு ஜெபங்கள் மாறி மாறி வருகிறது. ஒன்று, இதிலே விழுந்து விடுவேனோ, இதோ இதோடு கூட என் வாழ்க்கை விழுந்து விடுமோ, இதோடு கூட என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று ஒரு ஜெபம் வருகிறது. அடுத்த நேரம் ஒரு உணர்வு, அதுக்கு அந்த உணர்வை கொடுக்கிறவர் யார், ஆவியானவர். ஹல்லேலூயா. அந்த உணர்வு வந்த உடனே அடுத்த நேரம், இல்லை நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னா, மதிலுக்கு புறம்பே இருந்த கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்ட உடனே பலகணி வழியாக எட்டி பார்க்குறாரு. ஹல்லேலூயா. எட்டி பார்த்துட்டு, மகளே உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசத்தின்படி நான் உனக்கு கிரியை செய்வேன் அப்படின்னா, மதிலுக்கு புறம்பே இருந்த கர்த்தர் பலகணி துவாரங்கள் வழியாக தம்முடைய மலர்ந்த முகத்தை காட்டுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன, மலர்ந்த முகம் வந்துட்டுன்னா உனக்கு விடுதலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நீ மலர்ந்த முகம் வரும் பொழுது உன்னுடைய ஆவியில் ஒரு விடுதலை வரும். நீ ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது உன் ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிட்டுது, நீ இனிமே கவலைப்படாத, இன்றோடு கூட உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து விட்டது அப்படின்னா, ஆவியில் விடுதலை பருவப்படும் பாருங்க. அப்படின்னா பலகணி துவாரத்தின் வழியாக ஆண்டவர் தம்முடைய மலர்ந்த முகத்தை காட்டுகிறார் என்று அர்த்தம். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? அந்த ஜெபத்தின் ஆழத்தில் போகிறவங்களுக்கு தான் தெரியும். சும்மா மேல் புள்ளி சில ஆட்களுக்கு தேவ பிரசனம்னா என்னன்னே விளங்காது. வருஷக்கணக்கில் கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, தேவ பிரசனம்னா புரிஞ்சுக்கிடவே முடியாது. அந்த ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிற ஜெபத்தில் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டார்னா மலர்ந்த முகம் தெரிய ஆரம்பிச்சிட்டுனு அர்த்தம். அப்போ பாருங்கள், வேதத்தில் நம்ம பார்க்குறோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களாம் பெரிய வீரர்கள்னு,
பிரச்சனை வரும்பொழுது தான் தெரியும். அப்போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே ராஜா சொல்கிறான், நான் நிறுத்தின சிலையை நீங்கள் பணியாவிட்டால் உனக்கு கிடைக்கிற சூடு 7 மடங்கு அதிகமாக இருக்கும். பரவாயில்ல. அப்போ சொல்கிறான், அப்போ கண்ணை மூடுறாங்க, 3 பேரும் கண்ணை மூடுறாங்க. கண்ணை மூண்டா ஒரு தேவ பிரசனம் கொஞ்சம் தெரியுது, தெரிய மாட்டேங்க, கொஞ்சம் தெரியுது, தெரிய மாட்டேங்க, கொஞ்சம் தெரியும் போது சொல்கிறாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார். திடீர்னு மறைஞ்சு போகுது. ஆ, போயிட்டார் ஐயா, போயிட்டார் ஐயா, கிளைமேக்ஸில் போயிருந்தார் ஐயா. சில நேரத்தில் நீ ஜெபிக்கிற காரியங்களுக்கு கண்ணை மூடி பார்க்கும்பொழுது கர்த்தருடைய பிரசனம் வந்த மாதிரி இருக்கும். திடீர்னு அது விலகி போகும். திடீர்னு கர்த்தர் மதிலுக்கு புறமே போயிருந்தார். அந்த பிரசனம் கொஞ்சம் குறையும் போது அதான் கர்த்தர் சொல்கிற, நான் உன்னை இமைப்பொழுது கைவிட்டாலும். அந்த நேரம் நம்ம இமைப்பொழுது கைவிடுகிறதான ஒரு நேரம். அந்த நேரம் என்ன செய்கிறோம்? அந்த பிரசனம் போனவுடனே நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற அவிசுவாச வார்த்தைகள் என்ன? எங்களை தப்புவியாமல் போனாலும். பிரசனம் வரும்பொழுது என்ன சொல்கிறோம்? எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்த நேரம் தேவ பிரசனம் விளங்கும் பொழுது அப்படியே எங்களை தப்புவியாமல் போனாலும் கர்த்தர் முகத்தை மறைச்சிக்கிட்டார். மதிலுக்கு வெளியே அவருடைய முகம் மறைக்கப்பட்டது. ஆனா பாக்குறாங்க, ஆஹா, தப்பு பண்ணிட்டோம், வார்த்தையில தப்பு விழுந்துட்டு, கர்த்தர் என் வார்த்தையை உற்று கவனிக்கிறார் அப்படின்னு சொல்லி, நீ உருவாக்கின இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் சொன்ன உடனே அந்த வார்த்தை காதுல கேட்ட உடனே பலகணித்து வார்த்தை வழியா கர்த்தர் எட்டி பார்க்காரு. அல்லேலூயா. எட்டி பார்த்துட்டு, வெல் டன் சன், வெல் டன், இதுதான் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணேன், வெல்டான், அழகா சொன்ன, உன்னை நான் விடுதலையாக்க போகிறேன். அப்படின்னா அந்த அக்கினி சூழ ஒரு மதிலின் நெருக்கம். அப்போ அதுவரைக்கும் அக்கினி சூளையாகிய மதிலுக்கு வெளியே நின்ற கர்த்தர் இவங்களை உள்ளே போட்ட உடனே மலர்ந்த முகத்தோடு கூட வேகமாக அக்கினி சூளைக்குள்ளே ஓடி வருகிறார். ஓடி வந்து அவங்க தோல் மேலே கையை போட்டுட்டு உலாவுறாரு. அதான் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்படின்னா மதிலுக்கு புறமே இருந்த கர்த்தர் மதிலுக்குள்ளே ஓடி வருகிறார். மதிலுக்கு புறமே இருந்து மலர்ந்த முகத்தை காட்டினான கர்த்தர் மதிலுக்கு உள்ளே வந்து நம்முடைய தோள்களின் மேல் கை போட்டு நடக்கிறார். எத்தனை மேன்மையான பாக்கியம். ஆனால் கத்திருந்த அக்னி சூளைக்குள்ளே வர வேண்டும் என்றால் நீங்களும் நான் அந்த அக்னி சூளைக்குள்ளே போய் தான் தீர வேண்டும். அந்த போராட்டத்தின் பாதையிலே போய் தான் தீர வேண்டும். ஒரு கிறிஸ்து எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்று மகிமைப்படுவதற்கு முன்பாக பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. என் தேவனே, என் தேவனே, கர்த்தரை நோக்கி அபயமிட்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் கைவிட்டீர், ஏன் கைவிட்டீர், நான் என்ன தப்பு செஞ்சேன்? கர்த்தர் அதற்கு பதில் சொல்லவில்லை. அக்கிரமத்தின் நிமித்தமாக மதிலுக்கு புறம்பே பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. ஆனால் ஒரு சில நிமிஷத்திலே கர்த்தருடைய முகம் அவருக்கு வெளிப்பட்டது. அதற்கு பின்புதான் எல்லா நாமத்திற்கும் மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தினார். யோபுவனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோபுவனுடைய முற்புறமும் பிற்புறமும் நெருக்கப்பட்டது. மனைவியினால் நெருக்கம், மனுஷனுக்கு கேடுகாலம் வந்ததென்றால் வரிசையில் வரும், கியூ லைனில் வரும், ஒன்று போல வரும். நண்பர்கள் நெருக்க, சரீரத்தில் நெருக்கம், பணமெல்லாம் போய், பிள்ளைகள் 10 பிள்ளைகள் ஒரே நாளில் செத்து மடிய, அப்படியே அந்த நெருக்கத்தில் ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர், எங்கே இருக்கிறீர், உமக்கும் எனக்கு ஒரு மத்தியஸ்தன் இருந்தால் சொல்லும் பார்ப்போம், நான் என்ன பாவம் செய்தேன், பிரத்தியாருடைய வாசல்படியை நான் எட்டி பார்த்தது உண்டா, அப்படி என்றால் என் மனைவி வேறொருவனுக்கு மாவரை கட்டும். அந்த வார்த்தையெல்லாம் லேசப்பட்ட வார்த்தையா? லேசான வார்த்தைகள் அல்ல. அந்த நேரத்தில் ஆண்டவர் மதிலுக்கு புறம்பே போய்விட்டார். யோபுனுடைய வார்த்தையில் கசப்பான வார்த்தைகள் வருகிறது. ஆண்டவர் மதிலுக்கு புறம்பே போய்விட்டார், முகத்தை காட்டல. ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன் என்றால் நான் என்ன செய்யணும் அதை நீர் சொல்லும், நான் என்ன பிரதிபலன் கொடுக்கணும் சொல்லும், நான் செய்கிறேன், அதை விட்டுவிட்டு வீணா மாறி மாறி அடிக்கிறே அப்படிதான் சொல்றான். ஆனா அவனுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அந்த நாளிலே அவனை உணர்த்த ஆரம்பி, பேசாத, பேசாத, கர்த்தருடைய முகம் உன் வார்த்தையினாலே மறைக்கப்பட்டிருக்கிறது, நான் சொல்ற வார்த்தைகளை பேசு. ஆவியானவர் சொல்லும் பொழுது அவன் பேச ஆரம்பிக்கிறான்.
அவர் என்னை கொண்டு போட்ட ஆள் உண்மையாயிருப்பேன். ஒரு நேரம் இப்படி பேசுகிறான். இன்னைக்கு உலக மனுஷர்கள் கர்த்தரை தூஷித்தே ஜீவனை விடுகிறார்கள். நாமோ சில நேரத்தில் தூஷித்தாலும் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட்ட ஆவியானவர் நமக்குள்ளிருந்து நம்மை உணர்வுள்ளவனாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்படி பேசாத, அப்படி பேசாத, அவருக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். அப்படிங்கும்போது ஆண்டவரே நீர் என்னை கொண்டு போட்டாலும் உமக்கு உண்மையாக இருப்பேன், நான் என் உத்தமத்தை விடுதே அப்படின்னு சொல்லும் பொழுது பலகணித்துவாரத்தின் வழியாக மலர்ந்த முகத்தை காட்டுறாரு. யோபுவுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது இவன் இப்படி சொன்ன உடனே கத்தர் மதிலுக்கு புறமே போயிட்டார். ஆனால் என் உத்தமத்தை விடேன் என்று சொன்ன உடனே கத்தர் மதிலிருந்து பேசுகிறார், பிரச்சனையிலிருந்து பேசுகிறார், அந்த மதிலுக்குள்ளே புகுந்து வந்து பேசுகிறார். இதெல்லாம் யாருக்கு நடக்குது? இது யாருக்கு நடக்குது? கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். தெய்வபக்தி உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள், அபிஷேகம் பெற்ற ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும் பொழுது உங்களுடைய சக விசுவாசி ஃபோன் பண்ணும் பொழுது பிசாசு மாதிரி இந்த வார்த்தையை சொல்லும், என்னங்க ரட்சிக்கப்பட்டு என்னங்க பிரயோஜனம், இவ்வளோ நாள் நாங்களும் ரட்சிக்கப்பட்டு தான் போகிறோம், சர்ச்சுக்கு தான் போகிறோம், பாருங்கங்க குடிகாரெல்லாம் நல்லா இருக்கான், விபச்சாரக்காரெல்லாம் நல்லா இருக்கான், செய்வனை வைக்கிறவெல்லாம் நல்லா தான் இருக்கான், பில்லி சுனியவனை பிசாசு மாதிரி அவங்கள்ட்ட வாய்க்குள்ளே புகுந்து பேச வைப்பான் பிசாசு. நீங்கள் ஒன்று சொன்னால் போய் சாத்தானே இயேசுவி நாமத்தினாலே எனக்கு பின்னாக போ அப்படி சொன்னால் கத்தர் மலர்ந்த முகத்தை காட்டுவார். ஹல்லேலூயா. அப்படி தானே சொல்லணும்? ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் உண்மைதான் அப்படின்னாங்கன்னா சோலி முடிஞ்சுன்னு அர்த்தம். அதனால தான் கத்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கத்தர் அதை ஒட்டு கேட்கிறார், ஒட்டு கேட்கிறான். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 3:15-16 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்கள். இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். இந்த பெருமையை அலைவாங்க தெரியுமா, மூக்க விரிச்சுக்கிட்டு, அவங்கெல்லாம் பாக்கியவான்கள். கேப்பா என்ன போறா பாரு, அவ்வாட்டில் என்னெல்லாமோ செய்கிறா, அவளுக்கு காரியெல்லாம் வாய்க்குது, நாங்கள் ஜோம சோத்திரம் சோத்திரம்னு கிடக்கிறோம், எங்களுக்கு ஒரே அளவும் வழக்கு வாய்க்க மாட்டேங்குது. சே, அவன் இருந்தால் அவளை மாதிரி இருக்கணும் ஐயா, இதெல்லாம் தெய்வ பக்தியெலாம் வேஸ்ட். இப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா, மதிலுக்கு புறம்பே போயிட்டார், போய் துக்கத்தோடு நின்றுட்டுருக்கார். உன் வாயில் நல்ல வார்த்தை வராதா? அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்று சொல்கிறோம். யாரு சொல்றவங்க? யாரு? கத்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கீழே வாசிங்க, தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். ஆமா, அவங்க தான் ஐயா கொலைக்காரன், செய்வன வைக்கிறவன். அன்னைக்கு வீட்டில் அப்படியே புறப்பட்டு அப்படியே போயிட்டு இருந்த, பீச் ரோட்டு வழியாக போயிட்டு இருக்கோம். எங்கூட ஒரு பிரதர் வந்தார், சிஸ்டர் வரல சத்தியமா, ஏன்னா அது வேற கதை கட்டியிருந்தாங்களே, சிஸ்டர் வந்தாங்கன்னு. அதனால சத்தியமாக ஒப்புறான சித்திர வரல, ஒரு பிரதர் வயசான ஒரு 60 வயசுக்கு கார் என்னோட வந்தார். காரில் போயிட்டு இருக்கும்போது பீச் ரோட்டில் ஒரு பெரிய பங்களா, பெரிய பங்களா, அந்த பங்களாவை பார்க்குற முன்னுக்கு ஒரு பெரிய குதிரை லாயம் கட்டியிருக்குது. அந்த ஆஸ்பெஸ்டாஸில் குதிரைக்கு சூடு வரும்னு சொல்லி மேலே ஓலையை போட்டு குதிரைக்கு ஃபேனை போட்டு விட்டுருக்கான். நான் அதை பார்த்து சொன்னேன், பாவி குதிரைக்கு இருக்கிற ஒரு நிம்மதி கூட எனக்கு இல்லையே, இந்த குதிரை என்ன சுகமாக இருக்குது, குதிரைக்கே இவ்வளவு சுகம்னா அந்த வீட்டை கட்டினவனுக்கு என்ன சுகம், இந்த உலகத்தானுக்கு இருக்கிற சுகம் எனக்கு இல்லையே. அந்த உலகத்தானை பார்த்து ஜனங்கள் பயக்க நேசிக்கிறாங்க, பணம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, ஆனா கர்த்தருடைய ஊழியத்தை முழுக்க முழுக்க செய்றவன் ரோடாலைறானே. என் வாழ்க்கையில் என்ன அறியாமலே ஒரு கேள்விக்குறி வருது, உங்க வாழ்க்கையில் அது மாதிரி சில கேள்விக்குறிகள் வரலாம். அகங்காரிகள் திடப்படுத்தப்படுகிறார்கள், கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் திடப்படுத்தப்படுகிறார்கள். வாசிக்குமா? செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள், தேவனை பரீட்சை. என்னடா கடவுளே, நீனும் போய் போய் தான் ஆராதிக்கிற, நான் ஒன்றும் பாரு ஆராதிக்கல, எனக்கு எத்தனை லட்சம் வருது பத்தியா, எத்தனை கோடி வருது பத்தியா, நீ ஒரு நாளைக்கே சம்பளத்துக்கு வக்கில்லாமல் ஆடிக்கிட்டு இருக்க. சீ, தேவனை பரீட்சை பார்க்கிறார்கள், அகங்காரிகள் திடப்படுத்தப்படுகிறார்கள், தேவனை பரீட்சை. சிலர் உள்ளே உட்காந்துருக்காங்க, தேவனை பரீட்சை பார்க்குறவங்கன்னு பாரு, நாங்கள் என்ன ரொம்ப தாவீதும் கூடாரம் சாலமன் கூடாரன்னே வந்துட்டு இருக்கோம், நாங்கள் வராமலே எவ்வளோ ஆசீர்வதிக்கப்படுறோம் பாரு,
நீ என்ன தாவீதின் கூடாரத்துக்கு போனதுனால தான் ஆசீர்வதிக்கப்பட்டியோ, அதெல்லாம் இல்லை, அது இயற்கையாக கத்தர் கொடுப்பார் அப்படி சொல்கிற கூட்டம் இருக்குது. அந்த நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு. சில வீடுகளுக்கு போவோம், சில அம்மாமார்கள் வந்து என்ன பாஸ்டர் இந்த நாளெல்லாம் நல்லவனுக்கு காலமே இல்லை, ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை கத்த ரெண்டு பேரும் பேசுறது என்ன செய்கிறாரு, ஒட்டு கேட்குறாரு. நல்லவனுக்கு காலம் இல்லை, அவன் அவன் அடிச்சுட்டு பிடிச்சிட்டு கிடக்காங்களா, அவனுக்கு தான் வாழ்க்கை. இந்த நாட்களில் நல்லவனா உலகத்தில் இருக்கக்கூடாது. அன்னைக்கு போயிட்டுருக்கேன், காரில் ஒருத்தர் எழுதி போட்டு போகிறாரு, ஆல் த பீப்புள் ஆர் செல்ஃபிஷ் பீப்புள். அடே அப்பா, எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பேன், எல்லா ஜனங்களும் சுயநலவாதிகளாம் எழுதி போட்டிருக்கார். அதை பார்த்தா நமக்கு அப்படி தான் வருது, இன்றைக்கி அவன் தான் ஏன் நல்லா இருக்கான் அப்படி தான் வருது. இது யார் பேசுகிறது, கத்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு கூட ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள். தேவனை பரீட்சை பார்த்தும் விடுவிக்கப்படுகிறார்களே. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ள, பேசுறதே இவன் தான். கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசுறது பூரா அட்டகாசமான வார்த்தை. பேசுனா தெய்வபக்தி உள்ள வார்த்தையை பேசணும். இப்படி பேசும்போது ஒருமனப்பட்டு ஆமாங்க நீங்க சொல்றதும் சரிதான், இனிமே ஒழுங்கா நம்ம பைபிள் ஸ்டடி போறதை நம்ம நிறுத்திடுவோம், இனிமே ஞாயிற்றுக்கிழமை காலை கொடுத்துக்க போறத கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திடுவோம், இன்னும் ஓவரா கத்திர தேடக்கூடாது, ஓவரா நெருங்க நெருங்க பிரச்சனையும் ஓவரா வருது. ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் சிஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உள்ள ஒரு ஆவியானவர் கிரியை செய்கிறார், யூ ஆர் ராங், தப்பு, கத்தர் உன் வார்த்தையின் நிமித்தமாக முகத்தை மறைச்சுக்கிட்டாரு, பேசாத, டோன்ட் டாக், பேசாத, பேசாத. அந்த உணர்வு வந்த உடனே ஐ எம் சாரி லார்ட், ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சுக்கொள்ளுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க, என் தேவன் என் வாழ்க்கையில் எதை செய்தாலும் நன்மைக்கென்றே செய்கிறேன். அடுத்த நேரம் வாயிலிருந்து என்ன புறப்படுது, ஆண்டவரே எனக்கு எதை செய்தாலும் நன்மை. அன்றியும் அவருடைய உடனே வசனத்தை ஞாபகப்படுத்துறாரு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதுப்பா, சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. இந்த அவிசுவாச வார்த்தைகள் கிரியை செய்யாதபடி பாதுகாத்துக்கொள்ள உடனே மதிலுக்கு பின்னே நின்ன ஆண்டவர் ஜன்னல் வழியாக வெரி குட் சன், வெல் டன் சன் அப்படிம்பார். உங்களுக்கு எந்த முகம் வேணுங்க, எத்தனை பேருக்கு மலர்ந்த முகம் வேணும் ஆண்டவருக்கு, புரிஞ்சுக்கிட்டீங்களா, எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா, எத்தனை பேர் ஆண்டவருடைய முகத்தை மலர வைக்க. இதுதான் கத்தர் உன்னை நெருக்கத்தின் பாதையில் கொண்டு போக வச்சு, பிசாசு கொண்டு போக வச்சு, அனுமதி கொடுத்து உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை வச்சு தான் கத்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரு. அப்படிப்பட்ட நேரத்தில் நான் சொல்கிறேன், உலகத்தில் கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க, நிறையா சம்பாதி. இன்றைக்கி சினிமா நடிகைகளை பாருங்க, ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு திருப்தி இல்லை, அதுகளுக்கு திருப்தி இல்லை, அவங்களாம் நல்லா லக்ஸூரியஸாக இருக்கிறாங்களே. ஆனால் சர்க்கிளான பாதையில் வைக்கும் போது தான் தெரியும். ஆனால் ஒன்றை கத்தர் சர்க்கிளான பாதையில் வைக்க மாட்டார், உனக்கு மலர்ந்த முகம் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், பயப்படாத, துரிதமாக உனக்கு ஆசீர்வாதம் வராதபடி தெரியும். ஆனால் ஒரு காலத்தில் உனக்கு ஆசீர்வாதம் வரும்பொழுது அள்ளி கொட்டி கொடுப்பாரு. சரி, அப்போ இப்படி கத்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும் பொழுது கத்தர் ஒட்டு கேட்டு நம்ம வார்த்தையை கண்டு முதல்ல முகத்தை மறைக்கிறாரு, பிறகு நம்ம சொல்கிறோம் ஐம் சாரி, எங்களுக்கு எதை செய்தாலும் நன்மைக்கென்றே செய்கிறேன், நீ உன்னுடைய சம்பத்தை சேர்க்கும் முன்னாளில் தான் எங்களுக்கு மொத்தமாக ஒட்டுமொத்தமாக அதுக்கு முன்னாலே கொடுக்க நீர் வல்லவர் என்று விசுவாசிக்கும் பொழுது தம்முடைய மலர்ந்த முகத்தை காட்டுகிறார். ஆனால் காட்டுறதுக்கு முன்னால் சில கேள்விகளை கேட்பார். யோபுவினுடைய வாழ்க்கையில் சில கேள்விகளை கேட்டார். அவன் பேசுகிறான், ஆண்டவரே நீர் எங்கே போனீர், உமக்கு எனக்கு மத்தியஸ்தன் ஒருவன் இருந்தானால் ஆச்சு பூச்சினு பேசிவிட்டான். அவன் வார்த்தையை அங்கீகரிக்கிறது போல கத்தர் காட்டிட்டாலும் அவனுடைய வார்த்தையை எல்லாவற்றையும் அங்கீகரிக்கவில்லை. என்னென்றால் ஒரு சராசரி மனுஷன் அப்படிப்பட்ட போராட்டத்தில் அப்படி தான் பேசுவான். அதை பார்த்துதானே ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார். அடுத்தது அவன் சொல்கிறான், என் உத்தமத்தை நான் விடேன்னு சொன்ன உடனே பெருங்காற்றிலிருந்து என் கண்களில் அந்நிய கண்களில் என் சொந்த கண்களுமை காணும் அப்படின்னு சொன்ன உடனே பெரும் காற்றிலிருந்து கத்தர் யோபுவுக்கு உத்தரவாக, அந்த பெருங்காற்று வந்த உடனே யோபு முழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று அர்த்தம் இல்லை. பத்து பிள்ளைகளை உடனே
அப்படி ரெடிமேடா டக்குன்னு பெத்து போட்டாளாவா? இல்லை. இல்லைன்னா இழந்த சொத்துக்கள்லாம் வந்துட்டுதா? இல்லை. அவனுடைய ஆரோக்கியம் உடனே திரும்பிட்டா? இல்லை. ஆனால் கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லு. நீ ரொம்ப பேசுனிய யோபு, உனக்கு தெரிஞ்ச மாதிரி அகங்காரிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பேசுனிய, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நான் வானத்தில் திரையை விழிக்கும் பொழுது நீ எங்கே இருந்த மவனே, அதை சொல்லு. நான் பூமி அஸ்திபார போடும் பொழுது நீ எங்க இருந்த, அதை சொல்லு. இவன் பார்க்குறான், எம்மா மலர்ந்த முகம் கோபமாக மாறிட்டுதே, இவ்வளவு நேரம் நான் பேசின வார்த்தையில சொல்லு. குதிரை உனக்கு தெரியுமா? தெரியுமா ஆண்டவர? அந்த குதிரைக்கு தன்னுடைய சத்தத்தில் நிகி என்று ஒரு சத்தத்தை நான் வச்சேன, அதை உண்டாக்குனவர் யார் சொல்லு? லிவியாதானா உனக்கு தெரியுமா? தெரியாத ஆண்டவர? அதை இடுப்புல பலத்தை கொடுத்தேனே, அதை கொடுத்தது யாரு, அதை சொல்லு. தெரியாதாண்டவரே, சமுத்திரத்தை இதுவரைக்கு வா, இம்மட்டு வா, இதற்கு மிஞ்சி வராது என்று சொல்லும் பொழுது நீ அப்பொழுது அங்கே இருந்தாயா, அதை சொல்லு. கைகாலாம் நடுங்குது. ஆண்டவரே, இந்த போராட்டத்துக்கு போறதுதான் உம்ம முகமுகமா காண்றேன். இதுவரைக்கும் என் காதால உம்ம குறித்து கேள்விப்பட்டேன், அதனால ரெண்டொரு வார்த்தைகளை நான் பேசினேன், இப்ப என் கண்கள் உம்மை காண்கிறது. என் மூன்று சகோதரர்களும் என் மூன்று ஃப்ரெண்ட்ஸும் அதை காணவில்லை, இப்பொழுது என் கண்கள் காண்கிறது. சொல்லு ஆண்டவரே, சொல்லு. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. ராசிகளை அதன் கரகத்திலே வரவிட்டாயா? அதை வரவிடும் பொழுது நீ அப்பொழுது இருந்தாயா? லிவியா தானியை உன் கைகளினால் நீ அடக்குவாயா? காண்டா மிருகத்தை உன் பலத்தினால் அடக்க முடியுமா? சொல்லு. அவர் கேட்கிற கேள்விக்கு திணறி போனான். ரெண்டு மூணு அதிகாரம் கத்தர் கேட்ட உடனே அவன் சொல்றான், ரெண்டொரு தடம் பேசினேன், இனிமே நான் பேச மாட்டான். என் வாயை பொத்திக்கிடுற, என் கண்களால் உண்மை கண்டு இப்பொழுது இப்ப கண்கள் காணுகிறது. என் காதுகளால் ஒரு காலத்தில் உண்மை குறித்து கேள்விப்பட்ட, இப்ப என் கண்கள் உண்மை காண்கிறது. வெல் டன். இப்ப என் கேள்விக்கெல்லாம் சரியா இப்ப உனக்கு உத்தரவு சொல்ல முடியல. இப்ப நான் பெருங்காற்றின் மதிலுக்குள்ளே நான் வருகிறேன். வந்து மிஸ்ஸிஸ் யோபு, நியாயமானபடி உன்னை வயிற்றில் உன்னை வெட்டி காலி பண்ணும். யோபுவுக்காக பொறுத்தடுறேன், வா வா, வயிற்ற ஒரு தொடு தொட்டு போ, பிள்ளை பித்து தொலை. எத்தனை பிள்ளை பித்தா? பத்து பிள்ளைய பத்து எடுத்துட்டா. அடுத்தது ஒட்டகத்தை கூப்பிட்றாரு, ஆசீர்வதிக்காரு. அதுக்கப்புறம் அவன் அவன் வந்து சகோதரர்களை வந்து தங்க காசு இதை முந்திய கொடுத்துருந்தான்னு சின்னத்தில் ஆசீர்வாதம் வரும்பொழுது மொத்தமாக கொடுப்பார். அது வரைக்கும் ஒரு தங்க காசு கிடைச்சா ஒரு நேரமாக சாப்பிட்டு இருக்கலாம்ல. இப்ப சகோதரர்கள்லாம் ஒன்று போல ஒட்டு மொத்தமாக வந்து அவன் தங்க காசை கொடுக்குறான். தங்க காசை கொடுத்துட்டு யோபு உண்டிய வியாகுலத்துக்காக அழுதுட்டு இப்ப படிப்படியாக அவன் சரீரத்தை கத்துறாரு, சுகமாக போடுறான். அல்லேலூயா. அப்போதான் உணர்ந்துக்கிட்டான், இது பிசாசினுடைய செயல். ஆகா, கத்தர் இப்படிப்பட்ட போராட்டத்தில் என்னை ஜெயிக்க வைத்தார். எனக்கு எதை செய்தாலும் நன்மைக்கென்றே செய்கிறார். அல்லையா, பாருங்க, இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இந்த போராட்டத்துக்கு பிறகுதான் எனக்கு வந்தது. அதை போல இந்த போராட்டத்துக்கு பிறகுதான் உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது வரைக்கும் நீ கத்திர கேள்வி கேட்ப, கத்திர மறைஞ்சு கொள்வார். ஒரு நேரம் கத்திர துதிப்ப, ஒரு நேரம் நீ கத்திர தூட்டுவ, அந்த நேரம் கத்திர மறைஞ்சுக்கிடுவார். போட்டுக்கிற நேரம் கத்திர உன்னை தேற்றுமுடி வந்து தம்முடைய மலர்ந்த முகத்தை காட்டுவார். நீ அபயமிட்டு கூப்பிடுவார், தம்முடைய ஆலயத்திலிருந்து உன் கூக்குரலை கேட்பார். அல்லேலூயா. கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, மதிலுக்கு புறமே நின்று தன்னுடைய மலர்ந்த முகத்தை காட்டுகிறார். மதில் என்பது நமக்கு முன்பாக ஒரு பெரிய சுவர் போல இருக்கும். கத்தருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. ஒரு தாவீது, கோலியாத் ஒரு மதிலை போல இருந்தான். இன்னைக்கு உலக மனுஷர்கள் எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும், உலகத்தில் உள்ள விக்கிரகங்கள் எவ்வளவு 60 முழ உயரமாக இருந்தாலும், கத்தருக்கு முன்பாக அவர் எப்படிப்பட்டவர்? வானமேனுடைய சிங்காசனம் பூமி அவருடைய பாதப்படி. அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. இன்னைக்கு இந்த சார்ல்ஸ் ஆரோனை கத்தர் எடுக்க வேண்டும் என்று நினைத்தால், நின்றுட்டு இருக்கிற ஆண்டவர் அப்படி குறிவார தூக்கிட்டு போயிருவார். அவ்வளவுதான் ப்ரமோஷன். ஒரு முறை பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்கள் ஒரு அடக்க ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்போ அவர் சொன்னார், இந்த சகோதரனுக்கு கத்தர் ப்ரமோஷனை கொடுத்திருக்கிறார்னு சொன்னார். எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. எப்படி ப்ரமோஷன்? வேற ஒன்றும் இல்லை, இவ்வளவு நாள் பூமியில வச்சிருந்தார், இப்ப எடுத்துட்டு போயிட்டு மேலே போயிட்டார். அவ்வளவுதான் ப்ரமோஷன். அதான் ப்ரமோஷன். உங்க புருஷனுக்கு ப்ரமோஷன் குடிச்சா நீங்க அழுவீங்களா சிரிப்பீங்களான்னு கேட்டார். எல்லாரும் அழுகை நிறுத்திட்டாங்க. என்ன சொல்றது? ஆமா, இன்னைக்கு மரணம் என்பது கத்தர் கொடுக்கிற ப்ரமோஷன். இந்த உலகத்தில் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துரு, என் கூட வந்துரு, ப்ரமோஷன். அதுபோல மதில் என்பது உலகத்தில் உள்ள பிரச்சனை எல்லாம்
அதில் தூக்கி விடுறாரு. அதனால தான் ஒரு தாவீது வாழ்க்கையில் பாருங்க, ஒரு பெரிய கோலியாத்து வந்து நிற்கிறான், இவன் இவ்வளோண்டு நிற்கிறான். அந்த நேரத்தில் அந்த மதிலுக்கு புறம்பே தேவன் நிற்கிறார். அதனால தான் நான் யோசிச்சு பார்த்தேன், கோலியாத்த கல்லை வச்சு தாவீது எரிஞ்சபோது எரிஞ்ச உடனே எப்படி விழணும், கல்லினாலே விழுவான் என்றால் மலக்க விழணும். ஆனால் இங்கே விழுந்தவனே இப்படியா விழுகிறான்? அதில் ஒரு சத்திரம் இருக்கிறது. மதிலுக்கு புறம்பே, கோலியாத்துக்கு புறம்பே தேவன் நின்று கொண்டு இருக்கிறார். தாவீது சொல்லுகிறான், நீ நிந்தித்த தேவன் இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன். மலர்ந்த முகம், வெல்டன் சன் டேவிட் அப்படி வர மலர்ந்த முகத்தை காட்டுறாரு. தூக்கி அடிடா, நான் பார்த்துக்கிட்டேன், உன் அடியில் கீழே விட மாட்டான், என் அடியில் தான் கீழே விடுவான். இவ்வளோ பெரிய உருவம், ஆமேன் பாருங்க, அவ்வளோ பெரிய உருவம், இவ்வளவோண்டு இருக்கிறான். இது ஒரு மதில். அவன் எலும்பு கூட்டை பார்த்துருக்கீங்களா? சமீபத்தில் கோலியாத்தினுடைய எலும்பு கூடு கிடச்சிருக்குது. இதான் அவனுடைய எலும்பு கூடு. எவ்வளோ பெருசாக இருக்கான், செத்த உடனே இவ்வளோ வளர்த்தியாக இருக்கான் பாருங்க. ஆ, அவன் எலும்பு கூடு. இது மண்டவோடு, அதில் பதிஞ்சிருக்கிற கல், அவன் நெத்தியில் பதிஞ்சிருக்கிறதான கல். வண்டியில் வச்சு அவன் மண்டையை ஏற்றிட்டு வர்றாங்க. ஒரு வண்டி ட்ராலியில் வச்சு ஏற்றிட்டு வராங்க. இது அவனுடைய மண்டவோடு. ஆ, கோலியாத் ஸ்கல் ஃபவுண்ட் இன் த ஹோலிலேண்ட், பரிசுத்த பூமியில் கோலியாத்தினுடைய மண்டவோடு கிடச்சிருக்குது. அப்படின்னா அடித்தது முன்னுக்கு அடித்தாங்க, விழுந்தது எப்படி விழுந்தான், மல்லாக்க விழ வேண்டியவன் முன்னுக்கு விழுந்தான். நம்ம ஆண்டவர் மதிலுக்கு புறம்பே இருந்து பொதிரியில் ஒன்று போட்டார். ஹாலேலூயா. அதனால தான் முன்னுக்கு விழுந்தான். ஹாலேலூயா. உன் எதிரிகளை, உன் எதிரிக்கு பின்னே வந்து கொண்டிருக்கிறார் உன் தேவன். உனக்கு முன்னே அவருடைய பிரசனம் இல்லாது இருக்கலாம், இந்த தேவன் என்னை கைவிட்டாரோ என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் உன் பிரச்சனைக்கு பின்னே நின்று கொண்டிருக்கிறார். உன் பிரச்சனையில் ஒரு அடி அடிப்பார். அடிச்சா, நீ அடிச்ச அடியில், நீ அடிச்ச ஜப அடியில் அவன் கீழே விழல, அவர் அடிச்ச தர்ம அடியில் அவன் கீழே விழுந்தான். உன் பிரச்சனை கீழே விழுந்தது. ஹல்லேலூயா. அதனால பிரச்சனையை பெருசா கோலியாத்து மாதிரி கொண்டு வராத, அந்த பிரச்சனையை தீர்க்கிறது கத்தர். அந்த வார்த்தை அவருக்கு மலர்ந்த முகத்தை கட்டுறது. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சங்கீதம் 18:29 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. அது யாதால வருது? இந்த சங்கீதத்தை இதனால தான் எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அப்படின்னா சில நேரத்தில் சில மதில்கள் உன்னை காக்கும் என்று யோசித்திருப்பாய், ஆனால் அந்த மதில்கள் தான் உனக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும். வேதத்திலே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது சமுத்திரம் அவர்களுக்கு மதிலாக இருந்தது. அந்த வசனத்தை வாசிங்க, யாத்ராமம் புத்தகத்தில் 14:22 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தின் நடுவிலே வெட்டாந்தரையாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இது என்ன? இந்த ஜலம் வந்து ஜனங்களை அழிக்கக்கூடியதான ஜலம். சுனாமி வந்தது, யாரையும் காப்பாற்றிட்டா? இல்லை, அது அழிவுக்குரியதான ஜலம். அப்படிப்பட்ட ஜலம் தேவ ஜனங்களுக்கு ஒரு மதிலாக இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது. உங்களை பார்த்து நான் உங்க ஒரு வார்த்தை சொல்லட்டும், நீங்கள் நம்பின கணவன் உங்களுடைய வாழ்க்கையிலே மதிலாக இருப்பார் என்று யோசித்தீர்கள். நீங்கள் நம்பின மனைவி உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே உங்களுக்கு மதிலாக இருப்பார்கள் என்று யோசித்தீர்கள். ஆனால் சகோதரனே, உன் அன்பு பிள்ளைகள் உன்னை விட்டு விட்டு உன் தாயோடு கூட சேர்ந்து கொண்டு உன்னை எதிர்க்கிறார்கள் அல்லவா? உன் மதில் போய்விட்டதல்லவா? நீ நினைத்த மதில் உனக்கு உதவி செய்யாது. சில நண்பர்கள் உனக்கு மதிலாக இருப்பார்கள் என்று யோசிப்பாய், சில தேவ ஜனங்கள் உனக்கு உதவிகரமாக இருப்பார்கள் என்று யோசித்தாய், மதிலாக இருப்பார்கள் என்று யோசித்தாய், அது உதவியற்று போய்விட்டது. பெண் பிள்ளைகள் தகப்பனை நேசிக்கும் என்று யோசித்தாய், பெண் பிள்ளைகள் தகப்பன் மேல் பாசம் கொள்ளும் என்று யோசித்தாய், அவளை பெற்றெடுக்கும் பொழுது என் பிள்ளை என்று சொல்லி பெயரிட்டாய், ஆனால் அந்த மதில்
கணவன் வந்த பின்பு உன்னை கைவிட்டு விட்டு போயிட்டு தல்லவா. எந்த மதிலையும் நம்பாதே, எந்த மதிலையும் நம்பாதே. இன்றைக்கு உலக மதில்கள் நிறையா இருக்கிறது. அப்சலோம் ஒரு மதிலாக இருப்பான் என்று தாவீது யோசித்தான். அந்த மதிலே தாவீதுக்கு வினையாய் மாறிவிட்டது. ஒரு பெரிய நடிகருடைய வாழ்க்கையை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். அவருடைய மனைவி இவர் இறந்த பின்பு கோடிக்கணக்கில் பணம், பிள்ளைகளெல்லாம் சேர்த்து ஓல்டு ஹோமில் விட்டு விட்டு வந்தார்கள். இதுதான் உலகத்தின் சொந்தங்கள். சொந்தங்கள், உலகத்தின் சொந்தங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கும். பெற்ற பிள்ளைகளே நம்மை ஓல்டு ஹோமிலே சேர்க்கிற காலம். நீ பெற்றெடுத்து ஏம்பிள்ளைன்னு பிள்ளைகளை பள்ளியிலே சேர்த்து அவர்களுக்கு பாலூட்டி சீராட்டி பிள்ளைகள் வியாதிப்பட்டால் தூக்கி மடியிலே வைத்து கொஞ்சி வைத்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவர்களுக்கு பாடம் புகட்டி மியூசிக் கற்றுக் கொடுத்து வேதத்தை கற்றுக் கொடுத்து ரட்சிப்பை கற்றுக் கொடுத்து நீ வளர்த்து விட்டாய் அல்லவா. எனக்கு பின்காலத்தில் என் பிள்ளைகள், எனக்கு வருகிற மருமகள் ஒரு மதிலாக இருக்கும் என்று யோசித்தாயே, அதெல்லாம் வேஸ்ட். அதனால் பிள்ளைகள் மேலே லிமிட்டார். நமக்கு ஒரே ஒரு மதில் உண்டு, அது நம்பக்கூடிய கண்மலை. ஒரு நாள் இதை நான் சொல்லியிருக்கிறேன், முடிவெற்ற கடைக்கு போயிருக்கிறேன். அப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்திருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கிறேன். என் முகத்தை பார்த்த முடிவெற்றவர் சொன்னார், என்ன சார் உங்களுக்கு சோகம் இல்லையா அப்படின்னார் அந்த ஓனர். ஆமாம், என் ஹார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. ஐயோ, அது கடுமையான ஆப்ரேஷன் ஆச்சு பாஸ்டர். அப்படியா, ரொம்ப துக்கப்படுறேன் உங்களுக்காக, ரொம்ப துக்கப்படுறேன், சாரி அப்படின்னார். எனக்கே ஆச்சரியமாக போச்சு, இந்த மாதிரி யாருமே கேட்கல. எத்தனையோ பேர் இனத்தார் வந்து ஆப்ரேஷன் ஆகிட்டு எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்டது கிடையாது. அவங்களெல்லாம் நான் வளர்த்து விட்டுருக்கேன். அவங்க எங்கள் வீட்டில் வச்சு சாப்பாடு போட்டு அவங்கள வளர்த்து ஆளாக்கியிருக்கிறேன். ஆனால் ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒருத்தர் கூட வந்து எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்டது கிடையாது, விசாரித்தது கூட கிடையாது. இன்றைக்கி நம்முடைய சொந்த ஜனங்கள் நம்மை விசாரிக்காமல் இருக்கும்போது எவனை ஒருத்தர் அந்தியன் அந்நியன் அவன் எனக்கு முதலாக கேட்குறானே, எப்படி இருக்கீங்க சார். அந்த வார்த்தை என் உள்ளத்தை தொட்டுச்சு. நான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் டைம் ஆச்சு. அப்போ பக்கத்தில் ஒருத்தனுக்கு மசாஜ் கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு இந்த மசாஜ் பண்ணால் ரொம்ப ஆசை. உடனே அவனை பார்த்து சொன்னேன் பக்கத்தில், எனக்கும் அதை கொடுங்கன்னு. அங்கேருந்து ஓடி வந்து சொன்னான், சார் இப்போ தான் ஆப்ரேட் ஆகிருக்குது, இந்த நேரம் மசாஜ் கொடுத்தா உங்கள் வால்வு கலந்துரும். அவனுக்கு தெரிஞ்சிருக்குது பாருங்க. இன்றைக்கி சொந்த குடும்பம் என்ன சொல்லும், அடிங்கியா அடித்து வால்வை கலத்தி விடுங்கயா, ஆள் சீக்கிரம் காலியாகட்டும். ஆனால் எவன ஒருத்தன் புதம் புற மதஸ்தான், சார் வேண்டாம் நீங்கள் ஜீவிக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறான். ஒரு புற மதஸ்தான், அவன் எனக்கு ஒரு மதில். சில நேரத்தில் சில ஆட்கள் நம்மை பாதுகாப்பார்கள் என்று யோசித்துதான சிலர் உன் அழிவுக்கேற்ற விதமாக இருப்பார்கள். அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் மதிலை போல இருப்பார்கள் என்று நீ யோசித்தாய். அவர்கள் யமனாக மாறிவிட்டார்கள், உன் குடும்பத்தை அழிக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் கர்த்தர் ஏற்படுத்தின மதிலே பாதை திறக்கும். இன்னைக்கு சீப்பூரார் தாவீதுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் என்று தாவீது யோசித்தார். சீப்பூரார் அவனுக்கு அரணாக இருப்பார்கள் என்று யோசித்தான். சீப்பூராருக்கு பல நன்மைகளை செய்தான். ஆனால் சீப்பூரார் சவுலுக்கு அவனை காட்டி கொடுத்தார்கள். ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், ஆண்டவரே இவங்க என்ன காட்டி கொடுப்பாங்களா? ஆண்டவர் சொல்றார், ஆம் உன்னை காட்டி கொடுப்பார்கள், ஓடு. எங்க ஓடுறது ஆண்டவரே? பெலிசிய தேசத்துக்கு ஓடு. பெலிசியர்கள் எனக்கு விரோதமானவர்கள் இல்லை, அது பரவாயில்ல. சொந்த ஜனங்களை விட பெலிசிய தேசமே பெட்டர். அதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்க உன்னத பாட்டு 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்க. என் நேசர் என்னோடே பேசி, என்னோடே பேசி, என் பிரியமே, என் பிரியமே, பேச ஆரம்பிச்சார் ஆண்டவர். இவ்வளவு நேரம் முகத்துல ஜாட காட்டினவர் இப்ப பேசுறாரு, என் பிரியமே என் ரூபவதியே. இது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. இந்த வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாக இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இவ்வளவு நேரம் அப்படியே பேசிட்டு இருந்தார், இப்ப என்ன பேசுறாரு? என் பிரியமே என் ரூபவதியே, கிழவா எழுந்து வா. என்ன சொல்றாரு? நீ சேனைக்குள்ள பயணம்னா நீ தான் எழுமணும். நான் உன தூக்கி சின்ன குழந்தைகளாக இருக்கும் பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல நடந்தேன், குழந்தை கேட்டவைகளை சிந்தித்தேன். புருஷனான போதோ 25 பிள்ளை, அம்மா முனியாண்டி அடிச்சிட்டான் அப்படின்னா எப்படி இருக்கும்? அது குழந்தை.
அதுக்கு பேர் என்னது? குயந்தை. ஆனால் புருஷனான போதோ, என்னடா அடிக்கிற, என்னடா, சரி சரி போ போ போ, விட்டுருவேன். இது புருஷனை கேட்ட சுபாவம். அப்போ கத்தர் நம்மளை குழந்தைய போல ட்ரீட் பண்ணல, நீங்களாம் வளர்ந்த விசுவாசிகள். அல்லேலூயா. அப்போ நம்மளை கத்தர் என்ன சொல்ல, நான் உன்னை தூக்கிட்டு இடுப்புக்குள்ளேயே தூக்கிட்டு போறேன், நீ என் இடுப்புக்குள்ளேயே உட்காந்துன்னு சொல்லுவாரா? எழுந்து வா, நீ தான் எழுந்து வரணும், நான் உன்னை தூக்கிட்டு போக மாட்டேன், நீ எழுந்து வா. அப்போ சூரிய செடிக்கு கீழே ஒரு மதில் அதுக்குள்ள படுத்து கிடக்கான். அவனை எழும்பி வர வைக்கிறதுக்கு ரெண்டு வேளை போஜனம். இந்த வாரத்தில் நீங்கள் எழும்புறதுக்கு கத்தர் இப்போ ஸ்ட்ராங்கான ஃபுட் கொடுத்துட்டு இருக்காரு. நீ சூரிய செடிக்கு கீழே படுத்து கிடக்க, கபட நாவுக்குள்ளே படுத்து கிடக்கிற, அந்தரங்க பாவத்துக்குள்ளே படுத்து கிடக்கிற, நீ எழும்பு. என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னோடு கூட நான் பேசுகிறேன். என் முகரூபத்தை நீ காண்பிக்கணும்னா கர்மேல் மறைக்கு நீ வரணும். அங்கே தான் என் முகத்தை உனக்கு நான் காண்பிப்பேன். சூரிய செடிக்கு கீழே, சோர்வுக்கு கீழே நீ படுத்திருக்கிற வரைக்கும் என் முகத்தை உனக்கு காண்பிக்க மாட்டேன், எழுந்து வா அப்படிங்கிற உடனே ரெண்டு வேளை போஜனத்தின் பலத்தினாலே எலியா ஓடினான், 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 வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான். அப்படி ஓடி அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன். சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன். கர்த்தர் அப்படிப்பட்ட பலனை உனக்கு கொடுக்க போகிறார். என் ஆப்ரேஷன் நேரத்தில் எல்லாரிடத்திலும் டாக்டர் சொல்லிவிட்டார், பாஸ்டர் பிழைக்க மாட்டார். சில நம்முடைய விசுவாசிகள் போய் கேட்டதற்கு விசுவாசிகள் ஒருவரையொரு பார்த்து சொல்லியிருக்கிறார்கள், பாஸ்டருக்கு வந்திருக்கிறது கிரிட்டிக்கல், நம்ம எல்லாரும் சேர்ந்து அதிகமாக ஜெபிச்சா தான் அவர் பிழைப்பார், மற்றபடி பிழைக்க மாட்டார். ஆனால் என்கிட்ட டாக்டர் சொல்லலை, பாஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு வால்வை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு வால்வை சுருகிறோம், அவ்வளோதான், லேசாக சொல்லிட்டார். நான் நினச்சேன் அப்போ இப்போ புது வால்வு நல்லா வேலை செய்யும் போல நான் யோசிச்சுக்கிட்டேன், அது நல்லா மெட்டரில் போடுறதுனால பழைய வாழ்வாவது சதையில் சுருங்கும், இது இனிமேல் சுருங்கவே சுருங்காது, நமக்கு 100 வயசு நான் நினச்சிக்கிட்டேன். அவர் என்ன தேட்டுறதுக்கு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கார். கடைசியில் ஆஸ்பத்திரியில் போய் மயக்கத்தில் கிடக்கிறேன், வலி தாங்க முடியல, இன்டென்சிவ் கேரில் கொண்டு போட்டிருக்குது, பக்கத்தில் ஒருத்தையும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது கவனிக்கிறதுக்கு, அப்படியே கிடக்கிறேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு யோசனை, ஆண்டவரே சேவனை பண்ணுறவங்க அகங்காரிகள்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கு செய்தி கொடுக்கறதுக்கு நான் வெள்ளிக்கிழமையே உட்காந்து ரெடி பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்த தண்டனையாக இது. இதே கேள்வி என் மாம்சத்தில் ஓட ஆரம்பிச்சு, என் சொந்த வேட்டை தளர்ந்து பலனற்று கிடக்கும் நேரம் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், எனக்கு நீர் கொடுத்த தண்டனையா, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவரே, ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கு அவங்க தான் பாக்கியவான்கள். என் உள்ளத்துக்குள்ளே கேள்வி வருது, அடுத்தது என் கேள்வி வருது, இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். உள்ளேருந்து ஆவியானவர் பேசுகிறாரு, டோன்ட் டாக், அதை பற்றி பேசாத, அதை பற்றி பேசாத. அதுக்கு பிறகு கத்தர் பேசுகிறாரு, இதுக்கு பிறகு தான் உன் ஊழியத்தை ஆசீர்வதிக்க போகிறேன், அதுக்கு பிறகு தான் இந்த சபையை கத்தர் பெருசாக்கினார், அதுக்கு பிறகு தான் இத்தனை ஆத்மாக்களை கத்தர் கொண்டு வந்தார். சகலமும் நன்மைக்கு, சத்துரு நினைத்தான் இதோடு கூட இவன் கீழே விழுந்தான், கத்தரோ எனக்கு உதவி செய்தார். அன்னைக்கு அந்த மகா வீட்டுக்கு போயிருந்தேன், பாஸ்டர் இப்போ தான் நான் வர்றேன், 2-3 வாரமாக தூத்துக்குள்ளேருந்து இப்போ தான் வந்திருக்கா. அவள் சொன்னா, சபையை பார்க்கும் பொழுது எனக்கே சந்தேகமாக இருக்கு, 4 வருஷத்துக்குள்ளே இப்படி ஒரு வளர்ச்சியா, 4 வருஷத்துக்குள்ளே வளரல, அதுக்கு ஒரு ஊழியக்காரன் விளக்கறையும் கொடுத்துருக்கான். அவனை கத்தர் போராட்டத்தின் மத்தியில் கொண்டு போனார். சத்துருக்கள் யோசிச்சாங்க அவன் விழுந்துருவான், இல்லை, சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை வயத்து போகிற போஜனத்தை கத்தர் கொடுத்தார். அந்த போஜனத்தின் பலத்தினாலே நடக்க வச்சார். இன்றைக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளை ஒரு பாஸ்டர் என்னை உண்மையாக நேசிக்கிற பாஸ்டர் ராஜன் சாக்கோ, பாஸ்டர் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, தீர்க்க தரிசி அவர் சொன்ன வார்த்தை, இதுக்கு பிறகுதான் உங்கள் பிரசங்க ஷைன் பண்ண போகுது, கத்தர் சொல்கிறத நான் சொல்கிறேன், கத்தர் உங்களை வல்லமையை அடுத்து உபயோகிக்க போகிறாரு, கவலைப்படாதீங்க. எங்கள் பாஸ்டர் நானே ஜீவன் இல்லாமல் படுத்து கிடக்கிறேன், நான் எலும்பு வேணாங்கிறது இல்லை பாஸ்டர், உங்களுக்கு ஒரு அசூர பலத்தை கத்தர் கொடுக்க போகிறார். இன்றைக்கு பிரசங்கத்தில் 7 மணி நேரம் நிற்கிறேன், இது கத்தர் கொடுத்த போஜனம். என் பிரியமே, என் ரூபவதியே, எழும்பி வா, எழும்பி வா. உங்களை பார்த்து கத்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எழுந்து வா. எழும்ப வேண்டியது, நான் எழும்பிட்டேன், இல்லை நான் படுத்தே கிடப்பேன், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்னா நீ படுத்தே கிட, அது ஓம் பாடு. கத்தர் போஜனத்தை கொடுத்துட்டாரு, விசுவாசத்தை கொடுத்துட்டாரு, இப்ப என்ன செய்ய, சேனைக்குள்ள பாய்ந்து செல்லு,
என் தேவனாலே ஒரு மதலை தாண்டு அப்படி வச்சுட்டாரு. ஒரு லாசரு மதிலாகிய கல்லறைக்குள்ள படுத்து கிடக்கிறான், நாலு நாள் ஆயிட்டு இவன் பிழைக்கவே மாட்டான் என்கிறதான உறுதிப்பாட்டுக்குள்ள ஜனங்கள் வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் இயேசு வருகிறார். வந்த உடனே மாத்தாள், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீர் என்றால் என் சகோதரன் பிழைத்திருப்பானே. அவிசுவாச வார்த்தைகள். தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது, பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டது. நீர் இருந்திருந்தால் இப்படி வந்திருக்காதே, அழாதே, நீ விசுவாசித்தால். பாருங்க, யோபுவுக்கு எப்படி பதில் சொன்னாரோ அதே போல மார்த்தாளுக்கும் பதில் சொல்லுகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, கல்லை எடுத்து போடுங்கள். ஐயோ, நாலு நாள் ஆயிட்டு இன்னும் அவன் விசுவாசம் வளரலையா, இன்னும் பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, லாசர்வே வெளியே வா அப்படின்னு, எழுந்து வா எழுந்து வா அப்படின்னு சொல்ல உடனே உள்ள படுத்திருக்கிற லாசர் தான் வெளியே வரணும் இல்லையா. வெளியே இருக்கிற இயேசு உள்ளே போய் பாடியை தூக்கிட்டு வரமாட்டார், நம்ம தான் எழுப்பணும். ஹலலூயா. இப்போ உள்ள அந்த கல்லறைக்குள்ளே போனீங்கன்னா யாரும் வெளியே வர முடியாது. உயிரோடு இருக்கிறவனே வெளியே வர்றதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேன். இந்த கல்லறைக்குள்ளே போனேன், லாசருடைய கல்லறைக்குள்ளே போனேன். உள்ளே போய் இப்படி படுத்து தான் உள்ளே போனோம். படுத்து உள்ளே போய் படுத்துட்டே வெளியே வந்தேன். எப்படி இந்த லாசரு கை தலையிலிருந்து கால் வரைக்கும் துணியால் மூடப்பட்டு கட்டப்பட்டு எப்படி தெரிஞ்சு வெளியே வந்தான்? அதுதான் கர்த்தருடைய கிருபை. அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட கர்த்தர் கொடுத்த போஜனம். அப்போ அந்த இடத்துல லாசருனுடைய மரணம் தேவனுடைய நாம மகிமையாக இருந்தது. இன்றைக்கு என்னுடைய மரணப்படுக்கை தேவனுடைய நாம மகிமையாக இருக்கு. கர்த்தருடைய வசனம் அறிவிக்கப்படுகிறது, கர்த்தருடைய வசனத்தில் ஒரு ஷார்ப்னஸ் வந்திருக்கிறது, அது கர்த்தருடைய நாம மகிமை. இப்போ கர்த்தர் நம்மை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவரீர் என்னை என்னை சாகாமல் பிழைக்க வைத்து அவருடைய அதிசயங்களை விவரிக்க வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த செய்தி உலகம் முழுவதும் போய் கொண்டிருக்கிறது, இந்த செய்தி உங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய நாம மகிமையாக இருக்கிறது. ஒரு காலத்தில் யோசித்தேன், எனக்கு ஏன் இப்படி, ஆனால் என்னை தூஷித்தவர்களுக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கவில்லை. ஓ, எனக்கு அந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன? காரணம் என்ன? 7 மணி நேரம் இங்க இருந்து கத்துகிறேன். என் சரீரத்தில் கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இது அசூர பலன், இது கர்த்தர் கொடுத்த பலன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், இனிமேல் நன்மையாகவே இருக்கும். அவருடைய மலர்ந்த முகத்தை காட்டவை உன் கோட்டைக்குள்ளே வந்து உனக்கு உதவி செய்ய, அக்னி சூளைக்குள்ளே சிங்க கெபிக்குள்ளே வந்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாரையும் எந்திரிச்சு நிற்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காகவும், நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற உங்களுடைய சாட்சிகளுக்காகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களுடைய தொலைபேசி எண்கள் 8939113240, மற்றொரு தொலைபேசி எண் 8939113241. எங்கள் சபையின் மற்ற நிகழ்ச்சிகளையும் தினந்தோறும் கண்டு ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கீழ்கண்ட முகவரிக்கு தொடர்பு கொள்ளவும். சாரோனின் ரோஜா ஏஜி சபை, எண் 17-18 ஜஹரியா காலனி முதல் தெரு, கோடம்பாக்கம், சென்னை 94. எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 5 மணி முதல் 7 மணி வரை முதல் ஆராதனையும், 7 மணி முதல் 9 மணி வரை இரண்டாவது ஆராதனையும், 9 மணி முதல் 11 மணி வரை மூன்றாவது ஆராதனையும், மற்றும் 6:30 முதல் 8:30 வரை மாலை ஆராதனையும் நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 முதல் 8:30 வரை உன்னதப்பாட்டு புத்தகத்திலிருந்து வேதப்பாட வகுப்பு நடைபெற்று வருகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10:00 முதல் 12:30 வரைக்கும் பொதுவான உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு நீங்கள் தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.